Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் செட்டிநாடு ஸ்டைலில் நல்ல காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே கிடைக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சட்டி சூடானதும் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 10 பீஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். லைட்டா வறுத்து விடுங்க. குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கலாம். மசாலா ரெடி ஆகிறதுக்குள்ள புளி நல்லா ஊறி இருக்குங்க. அரை மூடி துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் லைட்டா வறுத்து விடலாங்க. குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளவுதாங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சுக்கலாம். ஆறி இருக்க அந்த கலவைய மிக்சி ஜார்ல தண்ணி எதுவும் சேர்க்காம கெட்டியா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காவை தண்ணியில கிளீன் பண்ணிட்டு ஈரம் இல்லாம எடுத்து வச்சுக்கலாம். மசாலா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணுங்க. கத்திரிக்காவுல அடிப்பகுதியை 4 பீஸா வர மாதிரி இப்படி கீறி வச்சுக்கலாம். கத்திரிக்காவை இப்படி கீறி வைக்கும் போதே ஒவ்வொரு கத்திரிக்காய்க்குள்ளயும் பூச்சி இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை கத்திரிக்காய்க்குள்ள இது போல ஃபில் பண்ணிக்கலாங்க. மசாலா கெட்டியா ரெடி பண்ணிருக்கனால கத்திரிக்காய்க்குள்ள நல்லா செட் ஆயிடுச்சுங்க. தேவையான அளவு மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். எக்ஸஸா இருக்கிறத எடுத்துடலாங்க. அவ்வளவுதாங்க, கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் பொறிக்கும் போது தான் நல்லா குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. லைட்டாக மட்டும் பரட்டி விடுங்க. அடிக்கடி கத்திரிக்காவை பிரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஃபில் பண்ணியிருக்க மசாலா வெளியே பிரிஞ்சு வந்துடும். கத்திரிக்காய் ரெடி ஆகிறதுக்குள்ள புளிக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். புளியை நல்லா கரைச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃபில்டர் பண்ணியிருக்க புளியில 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம்.
ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் இருக்க மசாலாவை இதில் சேர்த்து ஒரு கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சுங்க. கத்திரிக்காயை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். பேலன்ஸ் எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். இந்த எண்ணெயிலே நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாங்க. பூண்டு 10 பல்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் ஒன்று சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வதங்கி வரட்டும். எண்ணெயில் பொரிச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். லைட்டாக மட்டும் பிரட்டி விடலாங்க. ரெண்டு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசல் அதில் சேர்த்துக்கலாம். அதிகமாக கலந்து விட வேண்டாங்க. கத்திரிக்காய் உடஞ்சி மசாலா வெளியே வந்துடும். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்க்கறனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துருங்க.